ஓகே காய்ஸ், வீடியோ பாருங்க. வணக்கம். நீங்கள் பாருது karthikcskp. 40க்கு 40 வரலையே. இப்படியே போச்சுன்னா அடுத்த சீசனில் அல்கட்ராஸ் மேப்பே இருக்காது போலியே. பர்மனெண்ட் ஆக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் தூக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். பார்ப்போம். ஓடிட்டான்டா. ஏய் நில்ற டேய். அதுக்கெல்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டேன் பாருங்க. நம்ம மாடியில் எடுத்தால் ஒன்று கூட வரல. கடைசி வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நாங்கள் வர ப்ரோ ஸ்குவாட் மேட்ச்சுக்கு நீங்கள் ப்ரோ கொலப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரீமும் அதேமாதிரி கேட்டிருந்தீங்க, அதேமாதிரி ஸ்ட்ரீமும் சீக்கிரமே பண்ணணும். ஸோ இன்னும் ஒரு 4 மந்த்ஸ் தான் இருக்கும் எனக்கு காலேஜு. ஸோ சீக்கிரமே முடிச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரேடியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தள்ளி வச்சுருக்கேன். சீக்கிரமே ஸ்ட்ரீம் பண்ணுறேன். இப்போதைக்கு எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணிட்டால் போதும், அவ்வளோதான். ஊ அச்சுஜி 40 போடு. ஒரே ரவுண்டில் 2 நாக்கு. ஆஹா புல்லட் இல்லையே, ஷார்ட் கன் தானா? சாவிடுங்க ஐயால. இங்கிட்டு போகிற மாதிரி போயிட்டு அங்கிட்டு வரேன். அப்படி என்ன கொடுமடா இது, பெரிய கன் வச்சுருக்கப்போ ஹெவி மேக்கே கிடைக்காது, இதே லைட் கன் வச்சுருக்கப்போ லைட் மேக்கே சுத்தமாக கண்ணிலே போட மாட்டேங்குது. ஷார்ட் கன் எடுக்காத வரைக்கும் ஷார்ட் கன் புல்லட்டாக கண்ணில் போடும், ஷார்ட் கன் எடுத்துட்டோம்னா ஷார்ட் கன் புல்லட்டே கண்ணில் போடாது. இதே மாதிரி தான் எல்லா மேட்சுக்கும் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா, இல்லை எல்லாத்துக்கும் கேமில் அப்படி தான் இருக்கா? குய்யால பாட்டு இல்லையா? பைபிள் ட்ரெஸ் மாத்தி நம்பல. ஆக மொத்தம் கண்ணை மாத்தணும். நான் ஏதோ எடுக்கலான்ட்டு வந்துட்டு இருந்தேன், இன்ன வரைக்கும் HG40 வச்சு சுற்றிட்டு இருக்கேன். மேட்ச் ஷார்ட் ஆகி பாதி போயிடுச்சு. சேத்தண்டா. ஐயோ மறுபடி மேலே வரான்டா. எங்க சாவுடா மோனே, வரட்டிட்டு வரேன் அப்படியே. போடு போனஸ் கில்ல. தரமான கையாக இருப்பான் போலையே. 200லேருந்து புல்லட்டு தான் சேகரிச்சிருப்பான் போல. 600 வச்சுருக்கான்டா. இந்த மேட்ச் முடிவு வரைக்கும் போதுண்டா சாமி. இதே மாதிரி மேட்ச்சுக்கு 2 பேர் இருந்தாங்கன்னா போதும், ஆட்ரா பக்கட்டே போக தேவையில்ல. சும்மா வேறு லெவலில் பண்ணலாம். என்ன நம்ம கஷ்டப்பட்டு சேகரித்து தேடி வைக்கிறதுக்குள்ளே அழகாக அடித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் முதர்ந்து சேகரிக்கணும், அதுக்குள்ளே மேட்ச்சே முடிச்சு போயிடும். அதுக்கு இது பரவாயில்ல இல்லை. அது இல்லாமல் ஆட்ரை பற்றி சொல்லவே தேவையில்ல, இறநனி காய அடிச்சு விட்ருவாங்க. போடு வெளியவா வெளியவா. உடனே வந்துட்டேன்டா. டே என்ன ஓட்டம், நேரம் கட்ட நேரத்தில் லோட் பண்ணிட்டு தீரான்டா.
கடுப்பாகுது பாரு. சுட்டுட்ருக்கப்போ ஒரு லோடு, சுட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு லோடுவே. ஐயோ சத்தமா? எங்கடா காணும்? போய போயிட்டானா? ஏய் இதா இருக்காண்டா. போடு, மீதியை முடிச்சிட்டாங்க. ஆரம்பிக்க முடிக்க இப்படியே தான் இருக்குது. கூட இங்கே ஒருத்தர் இருந்தா போய் அடுத்த வந்துட்டான்டா. போ ஸ்கவுட்டை போட்டோன்னு முன்னாடி வந்து நிற்கிறான்டா. டே டே இருங்கடா, நாலா பக்கத்து அடிக்கிறேன்டா. பொய்யால ஸ்கவுட்டை போட்டோன்னு முன்னாடி வந்து நிற்கிறான். அவனை கொண்டனே இவன் சொல்கிறான். அசந்தம்னா சோழியை முடிச்சு போடுவாங்க. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் போயிட்டு மறுபடியும் முத இருந்து கன்னெலாம் தேடிட்டு இருக்க முடியாது. ஏய் ஆட்ரு அப்படி இருந்து என்னடா எல்லாமே கால் தடமாக இருக்கு. செத்தவனுதா இல்லை இன்னும் அலையிறாங்களா? ஏ அங்கே போய் எல்லாம் அங்கே தான் இறங்குறாங்க. அடச்ச போச்சுரா. போடு, ஒளிஞ்சிருக்கான் பாரு. ஷேக்கு 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 ஜிக்கு ஜிக்கு ஷேக்கு ஷேக்கு ஷேக்கு. அப்பா எங்க பார்த்தாலும் ஃபுட்பிரிண்ட்ஸ் இருக்குடா. செத்தவனுதா இல்லை உயிரோட இருக்கணும்தானே தெரிய மாட்டேங்குது. ஏய் டைரக்டா புடனிக்க மாட்டே இறங்குறாண்டா. இது சரிபட்டு வராது. என்னதான் ஸ்கவுட்டு போட்டாலும் டக்குன்னு மூணு பேரும் ஒரே இடத்துல இறங்கினா சோழியை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏய் விட்டுட்டு போறான்டாவே. அட லூட்டுக்கு பிறந்தாங்களா? கேமே முடிஞ்சாலும் லூட் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நானே போய் பாக்குறேன்டா. இவங்களோட செம்ம காமெடியா இருக்குது. இங்க ஒருத்தருக்கண்டா. முடிச்சாச்சுரா. இன்னும் மூணு பேர் இருக்கேன்டா. போச்சுரா. போட்டாங்களா ஒருத்தனா? எங்கடா புகைய வேற போட்டாங்க? போடு சாவுடா. இந்த S60 நானே நிறைய விட சுட்டேன்னு இன்னும் இருக்காண்டா.
இப்போ இவன் தான் நான் கணக்குக்கப்புறம் கில் பண்ணாமலே விட்டோமா, அப்போயே சுட்டுருந்த மேட்ச் வந்துடுவேன். கண்டிப்பாக இந்த கன் காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் டெத் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. மேக்ஸிமம் ஷார்ட் ரேஞ்சு, மீடியம் ரேஞ்சு, லாங் ரேஞ்சு எல்லாமே ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு ஏர்ட்ராப்பில் எடுத்துக்கோங்க. இன்னும் நார்மலாகவே உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போய் தேவையில்லாமல் நீங்கள் மாட்டிக்கிட்டு சாவ தேவையில்ல. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதே உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்குறது வரைக்கும் பாய் பாய்.